ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வாரம் நம்ம காங்கிலேருந்து நான் வரைக்கும் எப்படி எழுதுறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் சைன் இப்போ 1, 2, 3, 4 அப்படிலாம் எழுதுவோம் இல்லையா, ஸோ அதை எப்படி பிரெயிலில் எழுதலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த 1, 2 எழுதும் போதெல்லாம் வந்து நம்பர் சைன்னு சொல்லுவாங்க. அந்த நம்பர் சைன் வச்சுட்டு தான் நீங்கள் வந்து 1, 2 எழுதுனா தான் அது வந்து நம்பராக கணக்கிடப்படும். இல்லை நீங்கள் வெறுமனா ஒரு புள்ளி வச்சுட்டீங்க, இல்லை 2க்கு 2 புள்ளி வச்சுட்டிங்கன்னா அது ஏபி அப்படி தான், அது படிக்கிறதுக்கு அப்படி ஏபி அப்படி தான் படிச்சுருவாங்க. ஸோ பிரெயிலை பொறுத்த அளவுக்கு நீங்கள் நம்பர் எழுத போகிறீங்கன்னா நம்பர் சைன் வைக்கிறோம். நம்பர் சைனுக்கு என்ன புள்ளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3, 4, 5, 6 இப்போ இது வந்து நம்பர் சைன். ஸோ இதுக்கப்புறம் ஏ வச்சா 1. ஸோ இந்த ஏபிசிடி லெட்டர்ஸ் வச்சு தான் நம்ம அப்படியே 1, 2, 3 அப்படின்னு யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் 1, 2, 3 வரும்போது இந்த நம்பர் சைன் வச்சுட்டு தான் எழுதணும். ஸோ அது அப்போ தான் அது நியூமெரிக்கா, அதாவது நம்பராக கன்சிடர் பண்ணப்படும். ஓகேவா? ஸோ அடுத்து நான் 1 எழுதிட்டேன், இப்போ ஒரு செல் விட்டு 2 எழுதுறேன். ஸோ என்ன பண்ணுறேன், அதே மாதிரி நம்பர் சைன் வைக்கிறேன், 3, 4, 5, 6 வச்சுட்டு 2க்கு வந்து பி எழுதணும். ஸோ 1, 2. ஸோ அதே மாதிரி ஒரு செல் விட்டு நான் இப்போ என்ன தந்தேன், இப்போ 3 எழுதுறேன். நீங்கள் அந்த நம்பர் சைன் வைக்க வந்து மறந்துடக்கூடாது. ஸோ நம்பர் சைன் வைக்கணும், நம்பர் சைனுக்கு டாட் வந்து 3, 4, 5, 6 இப்போ வச்சுட்டு நான் இப்போ சிக்கான புள்ளியை இங்கே டைப் பண்ணுறேன், 1, 4. ஸோ இப்போ இங்கே 3. இது வந்து இப்போ நான் இந்த நம்பர் சைன் இல்லாமல் எழுதியிருந்தேன்னா இது வந்து இது வந்து சி, தமிழில் வந்து சா அப்படி தான் கணக்கு எழுதுவாங்க. பக்கத்தில் எது தமிழில் எழுதி வந்துச்சுன்னா இதை சாவாக எழுதுவாங்க, இல்லை பக்கத்தில் இங்கிலீஷ் லெட்டர் எழுதி அது வந்துச்சுன்னா இதை சியாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் இந்த நம்பர் சைன் வைக்க மறந்துடக்கூடாது, நம்பர் சைன் வச்சு தான் எழுதணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4, அடுத்து 4 எழுதலாம், 4க்கு வந்து டி. அடுத்து 5 எழுதலாம், நம்பர் சைன் 1, 5 எழுதிட்டேன். இப்போ 6 நம்பர் சைன் எஃப், 1, 2, 4. 7 அடுத்து நம்பர் சைன் 7, ஜி வைக்கணும். ஸோ அடுத்து நம்பர் சைன் 8. ஓகே, அச்சாச்சு, 1, 2, 5 அச்சாச்சு. அடுத்து 9 நம்பர் சைன், 2, 4. அடுத்து 10 நம்பர் சைன். இந்த 10 எழுதும் போது மட்டும் நம்பர் சைன் வச்சுட்டு 1, 0 போடுவோம், கரெக்டாக 1 போட்டு 0 போடுவோம், அது 10. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணால், 1க்கு வந்து ஏ வச்சுட்டேன், 0க்கு வந்து 2, 4, 5 இதுதான் வந்து 0. ஓகேவா? ஸோ நம்ம ஜே சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த ஜே தான் வந்து 0வாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து 1 வச்சுட்டு 2, 4, 5 இதுதான் வந்து இசட், சாரி 0, கரெக்ட். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் அடுத்து 11 எழுதணுனாலும் அதே மாதிரி நம்பர் சைன் 11க்கு 1, 1 ரெண்டு வாட்டி ஏ எழுதணும் நம்ம. ஓகேவா? இப்போ 11, அடுத்து 12 எழுதுனா அதே மாதிரி நம்பர் சைன் 1, 2, அதாவது 1, 2ன்றது ஏ பிக்கு வந்து 1, 1, 2 ஒன் டூ. ஸோ இந்த மாதிரி தான் அடுத்து 13க்கு வந்து நம்பர் சைன் வைக்கிறேன் 1. அதுக்கப்புறம் 3 எழுதணும் இல்லையா, அதுக்கப்புறம் அதாவது என்ன கொடுக்குறேன்னா இப்போ 1, 4 கொடுத்துட்டேன், திரும்ப நம்பர் சைன் 14 எழுதப்போகிறோம் பார்த்தீங்கன்னா 1, அதுக்கப்புறம் டி கொடுக்கணும், அதுதான் 4. ஸோ 14 வந்துச்சு, இப்போ நம்பர் சைன் 1, 5. ஸோ 15 எழுதியிருப்போம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் இப்போ 30 ஆகிடுச்சுன்னா இப்போ 31 எழுதணும்னா சி 3, 1 போடுவோம். இப்போ சி கண்ண புள்ளி பார்த்தோம், 1, 4 பார்த்தோம், சி வச்சுட்டு பக்கத்தில் 1 புள்ளி வச்சிங்கன்னா அது 31. ஆனால் மறந்துடக்கூடாது, நான் திரும்ப திரும்ப எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் அப்படி எழுதிட்டிங்கன்னா அது சிஏ இல்லை அந்த மாதிரி வந்துடும். ஸோ அதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும் அப்படின்றனால தான் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். ஸோ நம்பர் சைன்ற விஷயம் முக்கியம் நீங்கள் அந்த நியூமெரிக்கல் எழுதுறதுக்கு அப்படின்றதுக்காக. ஓகே, ஸோ இப்போ இதை படித்து காட்டுறேன் அப்படின்னா போ, இங்கே பாருங்கள். ஸோ இங்கே நான் வந்து நம்பர் சைன் வச்சுருக்கிட்டு இங்கே ஏ வச்சுருக்கனால இதை நான் ஏன்னு சொல்ல மாட்டேன், 1 அப்படி தான் சொல்லுவேன். அதே மாதிரி பக்கத்தில் 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ இது மாதிரி தான் நீங்களும் புரிஞ்சு படிக்கணும். நம்ம வந்து இப்போ என்ன அடுத்த எபிசோடில் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சின்ன வார்த்தையை அப்படி பார்க்கலாம், இல்லை ஒரு சென்டென்ஸ் வச்சு என்ன ஃபாலோ பண்ணணும், அது இங்கிலீஷாக இருந்தாலும் சரி தமிழாக இருந்தாலும் சரி. ஸோ ஒரு சென்டென்ஸ் எழுதுறதுக்கு என்ன ஃபாலோ பண்ணணும், என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும், அது ஒரு சென்டென்ஸாக எப்படி எழுதணும், அது எப்படி சென்டென்ஸாக அதுக்கு அதை எடுத்துக்கிறாங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.